வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் தீக்குழிக்குள் தவறி விழுந்த பக்தர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. என விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள நல்லம்பாளையம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கிராம பொதுமக்களால் புனரமைக்கப்பட்டு இதன் கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு திரௌபதி அம்மன் திருவிழா மஞ்சள் காப்புடன் தொடங்கி கடந்த 10 நாட்களாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது. திரௌபதி அம்மன் பூங்கரகத்துடன் அலங்காரம் செய்யப்பட்டு முக்கிய வீதி வழியாக மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோவில் அருகில் உள்ள இடத்தில் தீமூட்டி குண்டம் வளர்க்கப்பட்டது. மஞ்சள் காப்பு அடைந்த பக்தர் தீக்குழிக்குள் இறங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. முதல் நபராக கரகம் தூக்கி வந்த பக்தர் தீக்குழிக்குள் இறங்கினார். அப்பொழுது கால் தவறி தீக்குழிக்குள் விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்த பக்தர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து தீக்குழிக்குள் இறங்கிய பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். இவ்விழாவினை காண கோவிலை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.